நீங்கள் ஒரு நல்ல மேனேஜராக இருக்க விரும்புகிறீங்களா, அல்லது ஒரு டீம் லீடராக இருக்கீங்க, உங்களுக்கு இல்லை நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல மேனேஜர்னால் அவங்க எப்படி இருக்கணும், ஒரு நல்ல டீம் லீடர்னால் எப்படி இருக்கணும், அதை பற்றி பேச வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து என்னென்னா, அவங்களோட டீமோட கெப்பாசிட்டி இருக்குல்லையா, அவங்கள வந்து திறமை இருக்குல்ல, அதை வந்து அவங்க உணர மாட்டாங்க. ஏதோ இவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட திறமையும் உணரணும், அவங்க என்னென்ன கெப்பாசிட்டி, அவங்க என்னென்ன பண்ண போவாங்க, அந்த சக்ஸஸ் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து புரிஞ்சுக்கிடணும். அதை புரிஞ்சு அவங்க இருக்க வெரி குட், நீங்கள் இதில் பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படி இருக்கீங்க மாதிரி அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவங்களோட சக்ஸஸை, அவங்களோட டேலண்ட்டை வந்து அக்னாலேஜ் பண்ணுங்கள், அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ரைட்டா, ஒரு நல்ல மேனேஜர் வந்து இதை கண்டிப்பாக பண்ணி ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 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 வேலையை அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா, அது என்னாச்சு, இது என்னாச்சு, இது என்னாச்சுன்னு டீட்டெயிலாக போயிட்டு அந்த கண்ட்ரோல் ஃப்ரீக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது கம்ப்ளீட் கண்ட்ரோல் நம்மளை கவிச்சிட்டு அவங்கள எங்கேயுமே அசைவிடாமல் ஆடை விடாமல் எல்லா விஷயம் செய்யறது. அப்படிங்கும்போது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அதில் வராது, அவங்களோட இது விஷயம் வராது, சில தப்புகள் நடக்கும் வைக்கும் அப்படின்னு அவங்கள விட்டுறணும். ஸோ ரொம்ப கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இல்லாமல், அவங்கள ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாமல், ஒரு ஓவராலாக ரெஸ்பான்சிபிலிட்டி, இது இப்படி பண்ணணும் எனக்கு ரிசல்ட்ஸ், இப்படி வேணும் நீங்கள் எப்படி பண்ண பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு பெருமை வரும், ஒரு இது வரும், அந்த விஷயம் பண்ணாமல் அவங்க பண்ணுவாங்க. ஸோ சில விஷயத்த ஓரளவு அவங்களுக்கு கண்ட்ரோல் கொடுக்கணும், அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும் ஒரு விஷயம் சாதிக்கிறதுக்காக. முன்னது விஷயம் வந்துட்டு நான் நிறைய கம்பெனிஸில் பார்த்துருக்கேன், பயம் காட்டியே எம்ப்ளாய் வச்சுருப்பாங்க. வேலை பெறுமோ, இது பெறுமோ, ப்ரொஃபஷன் தர மாட்டாங்களோ, அப்படி பண்ண மாட்டாங்களோ, பயத்திலே வாழ்வாங்க. நிறைய என்னோடய ட்ரெயினிங் கம்பெனிஸை நிறைய பார்த்துருக்கேன். அவரெல்லாம் அவர் கம்பெனியில் வேலைக்கு போச்சுன்னா காலையில் வேலைக்கு போனால் நைட்டில் அவங்க வேலையில் இருப்பாங்களான்னு தெரியாது, என்றைக்கு அவங்களோட கடைசி நாள்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வேலை அவர் கேட்டால் நான் வந்து அப்படி, நான் வந்து இப்படி அப்படின்னு கதை விட்டுட்டு கடைசியில் 10 வருஷம் ஆச்சு அவர் கம்பெனி இன்னும் அப்படி தான் இருக்குது. பாம்பேயில் ஒருத்தர் பெரிய ட்ரெயினர், ஓகே, அவர் வந்துட்டு கம்பெனிஸ்க்கெலாம் கோச்சிங் கொடுக்காரு, 400-500 கம்பெனிஸ்க்கெலாம் கோச்சிங் கொடுக்காரு. ஸோ அவங்க கம்பெனிலாம் காலையில் போனால் சாயங்காலம், நான் பேர் சொல்ல வரும்ல, ஆனால் காலையில் போனால் சாயங்காலம் அவங்க கம்பெனியில் வேலை பார்ப்பீங்களா இல்லையான்னு தெரியாது, என்றைக்கு வீட்டுக்கு அனுப்பாமலும் தெரியாது. இந்த நிலைமையில் ஒருத்தன் எப்படி நிம்மதியாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க முடியும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு பயத்திலே எம்ப்ளாயை வச்சு, ஒரு ஃப்ரீடம் இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல், இந்த மாதிரி ஒரு மேனேஜராக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லீடராக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக லைஃப்பில் முன்னேறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பண்ண முடியாது, அது பண்ணாதீங்க. அடுத்தது வந்துட்டு சோஷியல் மீடியா, ரைட்டா? இப்போ நான் வந்து தைரியமாக எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்கேன்னா, எனக்கு மேலே யாரும் கிடையாது, கேட்குறது யாரும் கிடையாது, அது யாரை பற்றி நான் கவலைப்பட்டு போடுறது கிடையாது. ஆனால் சார், எம்ப்ளாயி கம்பெனின்னு வந்தோடனே நிறைய பேர் பயப்படுவாங்க, ஏன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் என்னென்ன காட்டுதாங்களோ உடனே அவங்க மேனேஜர் ஏ இப்படி பண்ணியிருக்கான் அப்படி பண்ணியிருக்கான், அந்த ஃப்ரீடம் இல்லாமல் அவங்கள பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க எப்படி வாழணுமோ வாழ விடுங்க, அவங்க எப்படி இருக்கணுமோ இருக்கட்டும், ஓகே, அவங்க ஸ்டைல் என்னதோ இருக்கட்டும், அதில் வந்து மூக்கம் நுழைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அது என்னாச்சு இது என்னாச்சு இவங்க எப்படி பண்ணிகிட்ருக்கான் அதை பண்ணிகிட்ருக்கான் பர்சனல் லைஃப்பில் வந்து நுழையாதீங்க. அவங்களோட சோஷியல் லைஃப் வந்து அதே மாதிரி இருக்கட்டும், அதில் வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க நம்மளோட டெக்னாலஜியாக இருப்பாங்க, ரொம்ப அட்வான்ஸ் இருப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி விஷயம், அதனால் அக்னாலேஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி புது புது சாஃப்ட்வேர், புது புது டெக்னாலஜி, சில விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த விஷயம் வரும்போது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட அந்த விஷயம் அவங்கள கேட்கும்போது, ஒரு நம்ம கூகுள் சிஇஓ சொல்லியிருக்காங்க இல்லையா, சிலை ஒரு குறிப்பிட்ட லெவலில் நீங்கள் மேனேஜர் ஆகிற வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், மக்கள் கேட்பாங்க, ரைட்டா? அது வந்து சின்ன மேனேஜர், அவங்க பெரிய மேனேஜர் கிடையாது, அல்லது பெரிய ஒரு லீடர் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும், கேட்குறது மட்டுமே உங்கள் வேலையாக இருக்கணும். எவ்வளோ வித்தியாசமாக லீடர்ஷிப்பில் விஷயம்னா, நம்ம சின்ன மேனேஜர்ல ஏய் நான் மேனேஜர் நான் சொன்னால் கேளு, ஏய் நான் தான்டா இன்சார்ஜிங்க அப்படின்னா, அவங்களாம் ரொம்ப சின்ன மேனேஜர்னு அர்த்தம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவல் மேனேஜர்னதுக்கப்புறம் எல்லா எம்ப்ளாயீஸும் அவங்க டீம்ஸு என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. இப்போ கூகுள் மாதிரி ஒரு கம்பெனிஸில் ஒரு சிஇஓஸ் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா, அது எவ்வளோ உண்மையான விஷயம் பாருங்கள் இல்லையா? ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வரும் அப்படி ஆகணும், கரெக்டாக? இது ஒரு விஷயம். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், சில எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்ப பேர்ன் அவுட்டாக இருப்பாங்க, ரைட்டாக வெக்ஸ் ஆகி போய் வேலை அதெல்லாம் இருந்து அவங்க ஃபேமிலியை பார்க்க முடியாமல், ஃபேமிலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி, ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகி, தன்னை தானே பார்க்க முடியாமல் அப்படிலாம் நொந்து போயிருப்பாங்க. கம்பெனிக்காகவே எல்லாம் பண்ணி ரொம்ப நொந்து போயிருவாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் வாழ விடுங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் அவங்கள தன்னை தானே பார்க்குறது, ஹெல்த் பார்க்குறது, அவங்க ஃபேமிலியை பார்க்குறது, கொஞ்சம் வெக்கேஷன்ஸ் போகிறது, என்ஜாய் பண்ணுறது, இந்த விஷயத்துலலாம் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரைட்டாக? இந்த
விஷயத்தில் எனக்கு நம்ம அப்துல் கலாம் அவங்களுக்குள்ளது ஞாபகம் வருது. அவரோட டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட வேலைகள் அப்போ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வேலை பண்ணோம். அப்போ அவர் வந்து லீவ் கேட்டிருக்காரு, அவர் அவரோட டீம் மெம்பர் வந்து நான் வந்து இன்றைக்கி சீக்கிரம் போகணும், ஏன்னா என் குழந்தைய எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போ வேலையோட பழு வந்து விடு முடியாது, கண்டிப்பாக அது முடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவங்க சரி நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் போகலை. ஓகே, அவரோட டீம் மெம்பர்ஸ் அவருக்கு கீழே அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க. ஆனால் அதுக்கப்புறம் நைட்டில் அவர் எம்ப்ளாயி வீட்டுக்கு போயிருக்காரு. அப்புறம் பார்த்து பண்ணும்போது எக்ஸிபிஷனில் உள்ள பொருள் வச்சுருக்காங்க எல்லாம். எப்படி அப்படின்னா, அப்துல் கலாம் அங்கிள் வந்தாங்க, என்னை கூப்பிட்டு போனாங்க எக்ஸிபிஷன் சொல்லிட்டு. என்ன ஒரு ஒரு எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் ரொம்ப ரொம்ப டீப்பாக ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கெலாம் நாளைக்கு அந்த லெவலில் வருவீங்க, அந்த மாதிரிலாம் யோசிங்க. அல்லது இப்போ யாரும் அட்லி மேனேஜர் இருக்காங்க, இதை பற்றி திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், கம்பெனி லைஃப் நல்லாயிருக்கும், ரிலேஷன் நல்லாயிருக்கும், க்ரோத் ரொம்ப நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம், ரைட்டா?